Hi, hello friends, vanakkam, welcome to Ruthu Tamil channel. இன்றைக்கி வந்து பட்டன் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் கோதுமை மாவு வச்சு நல்லா ஜூஸியாக சாஃப்டாக செய்ய போகிறோம். அப்படியே கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு. அடுத்ததாக இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா இந்த மாவில் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ மாவை நல்லா அந்த நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா அந்த நெய்யோடைய மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பு அளவு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றியிருக்கேன். அதாவது அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ஒரு 3 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கலாம். சுகர் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு பாகு பதம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கொதித்து கரைஞ்சி நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ இதில் ஃபுட் கலர் வந்து 1 சிட்டிகை அளவு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட அதில் ஒரு 2-3 இது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரைப்பாகு ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆற விடாமல் அப்படியே இது வார்மாகவே இருக்கட்டும். அடுத்து மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி நல்லா தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஃபிங்கர் வச்சு இம்ப்ரெஷன் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த 1 கப் மாவுக்கு 20-25 வரைக்கும் கிடைக்கும். எனக்கு வந்து 25 பாதுஷா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா மிதமான சூடில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கோல்டன் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்காது. ஸோ அதனால் அடுப்பை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்ததும் இப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாதுஷா எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை பாகும் ரெடியாக இருக்குது. நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். பொரித்த எல்லாத்தையும் ஒன்றா நம்ம போட முடியாது. ஸோ ஒரு 10-15 போட்டு ஒரு 5-10 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுட்டு எடுத்த பிறகு அடுத்த செட்டு போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு 5 நிமிஷம் அப்புறம் திருப்பி போட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த சைடு 10 நிமிஷம், அந்த சைடு 10 நிமிஷம், அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து வெளியில் நம்ம எடுத்துடலாம். நல்லா ஊறிடிச்சு எடுத்துடலாம். ஃபைனலாக இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் துருவலில் கலர் பொடி சேர்த்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஏதோ ஒரு வகையான நட்ஸோ இல்லை வந்து குங்குமப்பூ ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான பாதுஷா ரெடி. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.